ॐ श्री महापेरियवाशरणम्। ॐ महापेरियवापादमे तुणै। ॐ महापेरियवापादमे गति गति। ரத்னக்கம்பளத்தை விரிந்து நடந்து செல்லும் நம்மை பக்தர்களாக செய்து பயனளிக்கவே மகா பெரியவாளின் பாதையில் நாம் செல்ல சரணாலய குரு அவர்கள் தம் வாக்கை பதிவு செய்து வழிவகுத்தாரே। சரணாலய குருவே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். மகா பெரியவாளின் பாதையிலே பதிவு 56 கலியுகத்தின் கல்யாண குணங்கள். குழந்தை பருவத்தில் பேச தெரிவதில்லை, ஆனால் சரியாக பேசுகிறோம். முதுமை பருவத்தில் பேச தெரிகிறது, ஆனால் தவறாக பேசுகிறோம். பேசுவதற்கு முன் கொஞ்சம் யோசிக்கலாமே. இந்த பதிவு எழுதும் பொழுது என் சிந்தனையில் தோன்றிய ஒன்று, நம் இருவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக மகா பெரியவா அருளால் பரிச்சயம் ஆரம்பித்தது. இந்த நாட்களில் நாம் இருவருமே ஒரு புதிய உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம் சிந்தனை தெளிவானது, தன்னம்பிக்கை மலர்ந்தது, குணங்களில் நல்ல மாற்றம் கண்டோம், பொறாமை அகன்றது, அடுத்தவர் மனதை காயப்படுத்தாமல் வார்த்தைகளை மென்மையாக பிரயோகிக்க ஆரம்பித்தோம். வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவு இன்றியமையாதது என்பதையெல்லாம் பார்த்தோம். சரணாகதி பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது கல்யாண குணங்களை பற்றி பதிவுதோறும் அறிந்து வருகிறோம். இதுநாள் வரை கதைகள் மூலமாக பிரபலங்கள் வெளிப்படுத்திய கல்யாண குணங்களை அனுபவித்தோம். நேற்றைய பதிவு எண் 55 முதல் நம்முடைய ஆசான் மகா பெரியவா வெளிப்படுத்திய கல்யாண குணங்களை ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறோம். இப்பொழுது நம்முடைய குரு, நம்முடைய ஆசான் மகா பெரியவா வெளிப்படுத்திய அத்தனை கல்யாண குணங்களையும் அதை தொடர்ந்து நிகழ்ந்த அற்புதங்களையும் அனுபவிக்க உங்களை அழைத்துச் செல்கிறேன். நேற்றைய பதிவில் மகா பெரியவாளின் கருணை என்ற கல்யாண குணம், பாலைவனமாக இருந்த வசந்த நல்லூர் ஒரே இரவில் எப்படி பசும் சோலையாக மாறியது, விடிய விடிய பெய்த மழையால் ஊரே மிதந்த அற்புதத்தை அனுபவித்தோம். இன்று நாம் அனுபவிக்கப் போவது மகா பெரியவாளின் கல்யாண குணம் பல ஊர்களை தாண்டி பார்த்தது. விளைவு ஒருவரின் கேவலமான நான் என்ற அகம்பாவம், பணத்திமிர், இப்படி பல மோசமான குணங்கள், மற்றொருவர் வெள்ளந்தியான குழந்தை மனசு, எப்படி ஒருவரின் ஆத்மாவை சிதைத்தது, மற்றொருவரின் ஆத்மா விண்ணை கடந்தது என்பதையெல்லாம் இந்த பதிவில் அனுபவிக்கப் போகிறோம். சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் பணத்திமிர் காரணமாக எப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோம். பிறகு நாம் செய்தது தவறு என்று உணர ஆரம்பித்த நொடியில் அப்படியே சிதைந்து நிர்மூலமாகி விடுகிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்களையும் நாம் இந்த பதிவில் அனுபவிக்கப் போகிறோம். கல்யாண குணங்கள் நம்மை எப்படி இறைநிலைக்கு சரியாக எடுத்துச் செல்கிறதோ, அதே போல் துர்குணங்கள் எப்படி நம்மை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிடும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். வேதம் படித்த பண்டிதர் ஒருவரை எழுந்து நின்று மரியாதை செய்யும் மகா பெரியவாளின் கல்யாண குணத்தைக் கண்டு பிரமிக்கப் போகிறோம். மகா பெரியவா கல்யாண குணம் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே எவ்வளவு மைல்களுக்கு அப்பால் நடந்த ஒரு அராஜக துர்குணத்தை தன்னுடைய ஞானத்தால் அறிந்து தவறுகளை திருத்தி நிகழ்த்திய அற்புதம். எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையிலும் சூழ்நிலையிலும் வாழும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தவறான பலன்களையே நமக்கு தருகிறது. இதற்கு நாம் கொடுக்கும் விலை என்ன தெரியுமா? மிக மிக அதிகம். சமயத்தில் நம் வாழ்க்கையையே விலையாக கொடுத்து விடுகிறோம். இதற்கு என்னதான் தீர்வு? நாம் வாழ்க்கையில் தாராள மனசுடன் தான் பல நல்ல காரியங்களை செய்கிறோம், ஆனால் கூடவே நம்மையும் அறியாமல் மனச்செருக்கும் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குணம்தான் ஒருவர் வாழ்க்கையையே விலையாக்கிவிட்டது. வாருங்கள், நானும் உங்களுடன் கும்பகோணத்திற்கு வருகிறேன். கதை என்ன என்று தெரிந்து கொள்ள. இந்த சம்பவத்தில் இரண்டு கதாநாயகர்கள். ஒருவர் தன்னுடைய கர்ப்பம் என்ற துர்குணத்தால் பணத்திமிரை வெளிப்படுத்தி தலை குனிந்து தீராத பாவத்தை சம்பாதித்தார். இன்னொருவர்
வெங்கடேச கணபாடிகள். தன்னுடைய வெள்ளந்தியான மனசால் நாவை கட்டுப்படுத்த முடியாமல் அவமானப்பட்டார். மகா பெரிவா ஒருவரின் திமிரை அடக்கினார். இன்னொருவரின் வேத ஞானத்திற்கு மரியாதையை செய்த கொடுத்த பரிசு வார்த்தைகளால் வலிக்க முடியாது. கேளுங்கள், மகா பெரிவா எனும் பிரம்மஸ்வரூபம் தன்னுடைய கல்யாண குணத்தால் செய்த வாயை பிளக்க வைக்கும் அற்புதங்களில் இதுவும் ஒன்று. சம்பவத்தின் நாயகன் நம்மை எல்லாம் பிரதிபலிக்கும் கும்பகோணத்து மிராசுதார். மற்றொரு நாயகன் தேப்பெருமானல்லூர் வெங்கடேச கணபாடிகள். மிராசுதார் ஒரு மகா மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறார். பல கணபாடிகள் சேர்ந்து ஒன்றாக ருத்ரம் ஜபிக்கிறார்கள். அந்த வழியாக வந்த பெரியவாளின் அற்புத கதையின் இன்னொரு கதாநாயகன் தேப்பெருமானல்லூர் வெங்கடேச கணபாடிகள். அவரும் வந்து கொண்டிருக்கிறார். கணபாடிகள் காதில் ருத்ரம் வந்து தேனாக பாய்கிறது. கேட்க வேண்டுமா? கணபாடிகள் அழைப்பு இல்லாமலேயே அந்த வீட்டினுள் நுழைந்து தானும் ருத்ர ஜபத்தில் கலந்து கொள்கிறார். கணபாடிகளுக்கு வயது 80 மேல். வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியவில்லை. வாயில் இருந்து ஜொல்லு கொட்டுகிறது. வழியும் ஜொல்லை துண்டால் துடைத்துக் கொண்டு ருத்ரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை நம் மற்றும் ஒரு நாயகர் மிராசுதார் மிகவும் கோபத்துடன் பார்க்கிறார். கோபத்துக்கு காரணம் கணபாடிகள் அழைப்பு இல்லாமலேயே வந்துவிட்டார். அதுதான் மிராசுதாரின் கோபத்துக்கு காரணம். நம்மில் சிலருக்கு உச்சகட்ட ஆணவம் இருக்கும். ஆனால் ஆணவம் தமக்கு இருப்பதை தெரியாமலேயே தான் ஒரு சாந்த ஸ்வரூபி என்று நினைத்து கொண்டிருப்போம். நினைப்பதோடு நிற்காமல் ஆணவத்துடன் தான் ஒரு சாந்த ஸ்வரூபி என்று பிரகடனம் செய்து கொண்டிருப்போம். இது அகங்காரத்தின் உச்சகட்டம். இதற்கு பெயர் மமகாரம். அப்படித்தான் நம்முடைய அற்புதத்தின் நாயகர் மிராசுதார். ஹோமம் முடிந்தது. எல்லோருக்கும் பிரசாதம் பரிமாறுவதற்கு இலை போட்டாகிவிட்டது. நம் கணபாடிகளுக்கு சர்க்கரை பொங்கல் என்றால் உயிர். முதலாவதாக வந்த பிரசாதமும் சர்க்கரை பொங்கல் தான். கணபாடிகளின் கை கணபாடிகளையும் அறியாமல் அவருடைய விரல்கள் சர்க்கரை பொங்கலை ஸ்பரித்தது. அப்போது அங்கே வந்த மிராசுதார் மிகவும் அவமதிக்கும் வார்த்தைகளால் பின்வருமாறு சொன்னார். ருத்ரம் சொல்லி ரொம்ப களைச்சு போயிட்டார். நிறைய சர்க்கரை பொங்கல் வைப்பா. மிராசுதாரின் இந்த வார்த்தை காதில் விழுந்தவுடன் அவமானத்தால் துடித்து விட்டார் கணபாடிகள். எல்லாரும் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கணபாடிகளை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார்கள். ஆனால் கணபாடிகள் மிகவும் வருந்தினார். பொங்கலுக்காக அல்ல, தன்மேலேயே தனக்கு இல்லாத கட்டுப்பாட்டால் ஒரு சர்க்கரை பொங்கலால் அவமானப்பட்டு விட்டோமே என்று மிகவும் வருந்தினார். பந்தி முடிந்தது. எல்லோருக்கும் சம்பாவனை கொடுக்கும் வைபவம் ஆரம்பமானது. மிராசுதாரின் வீட்டில் இருந்த வேலையாள் எல்லோருக்கும் ₹25 வெற்றிலை பாக்குடன் கொடுத்து கொண்டிருந்தார். கணபாடிகளுக்கும் ₹25 கொடுக்கப்பட்டது. இதை கவனித்த மிராசுதார் அந்த வேலையாளை கோபித்துக் கொண்டு கீழ்கண்டவாறு சொன்னார். அவர் கடைசியில் அழைப்பு இல்லாமலேயே வந்தவர். மற்றவாளுக்கு சமமா அவருக்கும் சரிசமமா கொடுக்கறையே, ₹5 கொடு போதும் என்று சொன்னார். அவமானத்தின் உச்சிக்கே சென்றார் கணபாடிகள். கண்களில் கண்ணீர். தாங்க முடியாத அவமானத்தால் வேகமாக வெளியே வந்தார். விறுவிறுவென்று திருவிடை மருதூர் கோவிலுக்கு சென்று 12 அந்த பரமேஸ்வரனை வலம் வர ஆரம்பித்தார். இதை கண்ட கோவில் அர்ச்சகர் அதிர்ந்து போனார். ஏனென்றால் யார் ஒருவர் திருவிடை மருதூர் பரமேஸ்வரனை 12 வலம் வந்தாலும் அது பரமேஸ்வரனுக்கு விடும் ஒரு செய்தி. என்னை உடன் அழைத்துக்கொள், இல்லையெனில் நான் உன்னை அடைந்து விடுவேன். 12 பிரதட்சிணம் முடிந்தவுடன் சன்னதிக்கு கூட போகாமல் நேராக தன் வீட்டிற்கு சென்று விட்டார். இப்போ நாம் மிராசுதார் கதைக்கு வருவோம். மிராசுதார் ஹோம பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு நேராக காஞ்சிபுரம் சென்றார். மகா பெரிவாளிடம் தன் ஹோம பிரதாபங்களையும் தன் தற்பெருமைகளையும் காட்டிக்கொள்ள, நெடுநேரமாக வரிசையில் நிற்கும் பக்தர்களையும் தாண்டி ஹோம பிரசாதம் வருது வழிவிடுங்கோன்னு சொல்லி கொண்டு எல்லோரையும் தாண்டி பெரியவா முன்னாடி பிரசாத தட்டுக்களை வைத்தார். பெரியவா மிராசுதார் பக்கம் திரும்பவே இல்லை. மற்ற பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதங்களை தந்து கொண்டிருந்தார். மிராசுதாருக்கு மனம் கலங்க ஆரம்பித்தது. கண்களில் கண்ணீர். வாய் பேசாமல் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் திருவிடை மருதூர் கோவில் அர்ச்சகரும் பிரசாத தட்டுடன் வந்தார். பெரியவா அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டார். இதை பார்த்த மிராசுதாருக்கு மேலும் மனம் கலங்கியது. ஒரு வழியாக பெரியவா மிராசுதார் பக்கம் திரும்பினார். மகா பெரிவா கேட்ட கேள்விகளும் அதற்கு மிராசுதார் சொன்ன பதில்களையும் ஒரு சம்பாஷணையாக கொடுக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமான சம்பாஷணை. பெரியவா, என்ன இது? மிராசுதார், ஹோம பிரசாதம் பெரியவா. பெரியவா, என்ன ஹோமம்? மிராசுதார், மகா மிருத்யுஞ்சய ஹோமம் பெரியவா. பெரியவா, எதுக்கு ஹோமம் பண்ணேன்? மிராசுதார், மழையே இல்லை பெரியவா, அதுக்குத்தான் பண்ணேன். பெரியவா, உன்னோட கிணத்துல தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியலே. மிராசுதார், சொட்டு தண்ணி இல்லை பெரியவா. பெரியவா,
அப்போ ஊர் உலகத்துக்கு பண்ணல. மிராசுதார், எல்லோருக்காகவும் தான் பண்ணேன் பெரியவா என்று நெளிந்தார். பெரியவா, ருத்ரம் ஜெபிச்சியா? மிராசுதார், ஜெபிச்சேன் பெரியவா. 12 கணபாடிகளை வைத்து ஜெபித்தேன் பெரியவா. பெரியவா மெதுவாக விஷயத்திற்குள் வரார். தேப்பெருமானல்லூர் வெங்கடேச கணபாடிகள் வந்தாரா? மகா பெரிவாளிடம் யாரும் இதை பற்றி சொல்லவில்லை. தன் ஞான திருஷ்டியால் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார். மிராசுதார், வந்தார் பெரியவா. பெரியவா, அவரால் நன்னா ருத்ரம் சொல்ல முடியறதா? மிராசுதார், பெரியவா எதுக்கு கேட்கிறார்னு தெரியாமலேயே. அவருக்கு வயசாயிடுத்து பெரியவா. வாயில ஜொல்லு விட்டுண்டு ருத்ரத்தை மரியாதை இல்லாம பண்ணிட்டார் பெரியவா. பெரியவா மிகுந்த கோபத்துடன், வெங்கடேச கணவாடிகளை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவர் 10,000 தரம் ருத்ரம் ஜெபித்தவர்டா. அவரை அங்க பார்த்தா நான் இங்க எழுந்து நிப்பேன்டா. உன்னோட தலைக்கணத்தை அறுக்க வந்து அவரை நீ அறுத்துட்டியேடா. மிராசுதார் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். மிராசுதார் அழுதபடியே பின்வருமாறு பெரியவாளிடம் மன்னிப்பு வேண்டினார். பெரியவா, என்ன அறியாம தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் செஞ்ச தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் பெரியவா? பெரியவா, நீ போய் அந்த வெங்கடேச கணபாடிகளிடம் மன்னிப்பு கேளு. மிராசுதார் சரி பெரியவான்னு சொல்லிவிட்டு கிளம்பினார். பெரியவா மிராசுதாரை பார்த்து, சீக்கிரம் போ. இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். மிராசுதார் தன் மனைவியுடன் நேராக தேப்பெருமானல்லூர் சென்றார். ஊருக்குள் சென்றவுடன் கூட்டமாக இருந்த ஒரு வீட்டின் முன் மிராசுதார் அவர்களிடம் விசாரித்தார். இங்கே வெங்கடேச கணபாடிகள் வீடு எங்கே இருக்கு என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்டார். ஓ, நீங்க காரியத்துக்கு வந்திருக்கேளா? மிராசுதாரின் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. மிராசுதார் விவரம் கேட்டவுடன் பின்வருமாறு சொன்னார்கள். கோவிலில் இருந்து வந்து ஒரு தமிழர் தீர்த்தம் சாப்பிட்டு விட்டு கண்ணை மூடிவிட்டார். இன்னைக்கு ஏகாதசி, நிச்சயம் அவர் மோட்சம் போயிருப்பார். தன் மனைவியுடன் நேராக காசிக்கு சென்ற மிராசுதார் இன்று வரை ஊர் திரும்பவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமா? மிராசுதார் தம்பதியர் காசியிலேயே உயிரை விட்டிருப்பார்கள். என் மனதில் பட்டதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கணபாடிகள் வியர்வை சிந்த எத்தனை வருடம் ருத்ரம் பயின்று மகா பெரிவாளின் பாராட்டுகளை பெற்றிருப்பார். தன்னையும் அறியாமல் வெளிப்பட்ட ஆணவம் ஒரு வாழ்க்கையையே விலையாக வாங்கிவிட்டது. தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எப்படி கல்யாண குணங்கள் அற்புதங்கள் செய்து நம்மை உயர்த்துமோ, அதேபோல் துர்க்குணங்களின் வெளிப்பாடு வாழ்க்கையையே விலையாக கேட்டுவிடும். நம்முடைய தளராத பக்தியும் வெண்மையான எண்ணங்களுக்கு உரிய புனிதமும் கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு நாள் நாம் பூர்ணத்துவமுடைய முழு மனிதனாக முடியும். அந்த ஏதாவது ஒரு நாள் அடுத்த வினாடியாக கூட இருக்கலாம். மகா பெரிவா என்னும் புனித மண்ணில் விதையுண்டு பக்தி விருட்சமாக நாம் எல்லோரும் வேர்விட்டு வளர்வோம். நான் என்ற அகந்தையை ஒழித்து நாம் என்ற பொது உடைமையை மேற்கொண்டால் வாழ்க்கை நலமாக இருக்கும். வாழ்க்கையில் குறைகளை கூட நிறைகளாக பாருங்கள். வாழ்க்கை என்றென்றும் நிறைவாக இருக்கும். மனிதனின் குணங்கள் கத்தியை போன்றது. சரியாக பயன்படுத்தாவிட்டால் கையை கிழித்துவிடும். மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். என்றும் உங்கள் நலன் மட்டுமே நாடும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புதா ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.